ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 22,335 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி 22,432 ஓப்பன் ஆகி ஹை பார்த்திங்கன்னா 22,446. அதே நேரத்தில் லோ பார்த்திங்கன்னா 21,905. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 21,997 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு 21,997 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 338 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நான் இன்றைக்கான நிஃப்டிக்கு ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன், சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 22,420 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 22,300. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து மேக்ஸிமம் 22,250 லெவல் வரைக்கும் போகும். இதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஃபால்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பழைய நிஃப்டி ப்ரொடிக்ஷன், அதாவது நேற்று நான் போட்ட நிஃப்டி எடுத்து பாருங்கள். பட் என்ன ஆச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட்டான கேப் அப்பில் ஓப்பன் ஆகி, அதாவது ஹை பார்த்திங்கன்னா 22,446 தான் இந்த கேண்டில் போயிட்டு, அதே வேகத்தில் நேற்று நான் அதே தான் சொன்னேன் நேற்று வீடியோன்னையும் ஃப்ரெண்ட்ஸ், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதே வேகத்தில் கேண்டில் இறங்கும், கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு. இன்றைக்கி அதே தான் நடந்தது. அங்கேருந்து இறங்கினது தான் சட 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 சடன் நம்மளோட சப்போர்ட் ஒன்றான 22,300 பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் 22,250 பிரேக் ஆனோடனே தான் இந்த இடம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட 22,250 பிரேக் ஆனது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இங்கே வரணும். அது எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆனது தான், பிரேக் ஆகி அங்கேருந்து ஃபர்தர் டவுன் ஃபால் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி 250 பிரேக் ஆனது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ஃபால் ஆச்சு. இன்றைக்கி எதனால் டவுன் ஃபால் ஆச்சுன்னா, இன்றைக்கி ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5% வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த 5% டவுன் தான் நிஃப்டியை வந்து இன்னும் கீழே இறக்கிட்டு கொண்டு போயிட்டுருக்கு. இந்த 5% டவுன் ஃபால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ நிஃப்டியோட இறக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் தான். அதாவது அது கிட்டத்தட்ட 5% அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிப்ரவரி 24லேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணாலே தெரியும், மிட் கேப் அஸ் வெல் அஸ் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கிகிட்டே தான் வந்துட்டுருக்கு. அது இன்னும் ரீபவுன்ஸே ஆகலை. பட் அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி டோட்டலாக கிட்டத்தட்ட 5% வந்து டவுன்ஃபால் ஆனதுனால தான் நிஃப்டிக்கான வீழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த இறக்கத்தினால மக்கள் என்ன பண்ணுறாங்க, பேனிக்கில் டோட்டலாக சேல் பண்ண ஆரம்பித்தது, டோட்டலாக நிஃப்டி இன்னும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை தேடி கொடுத்தது. ஸோ அதனால தான் மெயின் டவுன் ஃபால், வேறபடி எந்த ஒரு நியூஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே நேரத்தில் நிஃப்டி இனி ஃபர்தராக எவ்வளோ தூரம் கீழே இறங்கும், மேலே போனால் எவ்வளோ போகும், இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லெவல், அதாவது மார்னிங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட 300 சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தீங்கனாலும் இன்றைக்கி பிடிச்சிருந்துருக்கலாம். 300 சப்போர்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த 250 to 300 லைன்லேயே தான் ரொம்ப நேரம் இருந்தது. ஒன்ஸ் அந்த 250 பிரேக் ஆனது தான், அந்த இடம் பிரேக் ஆனது தான் சட சட சடன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக, ஏன்னா இந்த இடத்துல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இங்கே நல்லா பாருங்கள் கேண்டலில் இந்த இடம் வரைக்கும் அந்த க்ரீன் கேண்டல் க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்மேஷனே கண்ணுக்கே இல்லை. டோட்டலாக ஒரு ஒரு சப்போர்ட்டும் பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸாக தான் இருக்கும். ஸோ பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி வந்து நிஃப்டி கொடுக்கல. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம ஏன்னா இன்னமும் இறக்கத்தில் தான் இருக்குது. இந்த அதாவது 22,110 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த இடம்.
இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஒரு செல்ஃப் எடுத்தது க்ரீன் கேண்டில், பட் அதனால் வந்து அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி எங்கேருந்து ரிவர்சல் எடுத்ததோ அது வந்து நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆகும். அதாவது 22,120 வந்து நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 22,250, அதாவது நேற்று வந்து நம்ம சப்போர்ட் 2 எது சொல்லியிருந்தோமோ அதுக்கு நாளைக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடில் தான் இருக்குது. இந்த இடம் பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து பையோ எதுவும் பண்ணாதீங்க, மேலே போனாலும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 14/14/3/24. ஓகேங்களா, ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 22,120 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா 22,250 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன் என்ன பார்த்தாச்சு, மார்க்கெட் ஆல்ரெடி டவுன் சைடில் இருக்குது, இன்னும் இறங்கினா எவ்வளோ தூரம் இறங்கலாம், இன்னும் சப்போர்ட் என்ன இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மிடில் வந்த சப்போர்ட் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 21,920 லெவல் வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து பிப்ரவரி மிடில் வந்த சப்போர்ட்டு 21,920. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டும் நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்தராக வந்து இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா க்ரூஷியல் சப்போர்ட். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 21,905 அந்த லோ வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஒரு அப்சைட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு அதனால் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,920 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட வந்து 338 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடில் தான் கொடுத்து க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இதன் விளைவாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 21,920 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த இடம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி 920 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 22,120 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 21,920 க்ரூஷலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் நிஃப்டி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 21,100 வச்சுக்கோங்க, சாரி 22,000 இருக்குது. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் ஆகி பிரேக் ஆகலைன்னா செல்லோ புட்டோ எடுங்க. அப்படி இல்லைன்னா கேப் டவுன் ஆகும் பட்சத்தில் 21,920 ஏன்னா நடுவில் இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒன்று கேப்பை பார்த்துன்னா அந்த இடம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 920 கொடுத்துருக்க சப்போர்ட்டை கிளியராக வாட்ச் பண்ணி அங்கேருந்து ரிவர்சல் எடுத்ததுன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அனதர் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.